சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா 7 ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராதி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்ல மக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அதாவது நிறைய அன்பர்கள் ஜோதிடம் வாயிலாக ஆறாம் வீடு கட்டு போனவர்கள், ஆறாம் வீட்டு தேவதையால் பல்வேறு வகையான கிரகங்களால் பல்வேறு வகையான பிரச்சனை அனுபவிக்கிறவங்க, கர்ம வினையால் பல்வேறு பிரச்சனையை அனுபவிக்கிறவர்கள், இதே மாதிரி மருத்துவம் தீராத நோய், மன இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே நோய் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மனோகரன். அப்போது சந்திர நிலை சரியாக இல்லாதவர்களுக்கு தான் கண்டிப்பாக இது வருங்கிறது சித்தர்கள். இது வந்து சூட்சமாக, இது உங்களுக்கு புரியாது. நான் இப்படியே வந்துடுறேன், நான் புரிஞ்ச மாதிரியே வந்துடுறேன். அதாவது கடுமையாக நோய் இருக்குது, மருத்துவ நிலைக்கு நீங்கள் மருத்துவரே பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே போனால் அந்த டாக்டரை பார்த்தா இந்த டாக்டரை பார்த்தா சரியில்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம். இது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட, அதாவது நோயாளர்களுக்கு நான் சொல்கிறேன், இது தீரணும். அந்த நோய் தீர மாட்டேது. எந்த டாக்டரை பார்த்தாலும் அந்த நோய், எந்த நோயாக வேணாலும் இருக்கட்டுங்க, நோய் தீரலை, டாக்டர்கிட்ட போனேன், எல்லோரும் சுகர். இப்போ தான் பாருங்கள், இது ஒரு ஃபேஷனாக ஆகிடுச்சு, யாரை பார்த்தாலும் சுகர், சர்க்கரையை கூட அதை குறை இதை குறை. சித்தர் என்ன சொல்கிறார், அடக்கிருக்கா நோய்ங்கிறதே இல்லைடா அப்படிங்கிறார். என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, நோய்ங்கிற ஒன்றே கிடையாது, அப்புறம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. மனசு கெட்டு போச்சுடா, மனசுக்கு தாண்டா வைத்தியம் பார்க்கணும் இப்போ அப்படின்னு சித்தர் சொல்கிறார். எல்லாம் வல்ல சித்தபெருமான் சொல்கிறார். அப்போ மனசுக்கு ஏன் கெட்டு போகுது? அதுதான் பல பல பிரச்சனைகள், பல காரணங்கள், பல பல விஷயங்கள். நமக்கு பிடிக்காத ஒவ்வாத விஷயங்கள் நடக்கும்போது மனசு கடத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரி பட்ட விஷயங்களை அதை, ஏன்னா நான் பரிகாரம் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், என்ன நோய்க்கும் இந்த பரிகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு தான் இந்த காரியம்லாம் சொல்கிறேன், கணக்கெலாம் சொல்கிறேன். இது மனம் நோய்கிற ஒரு விஷயமே மனம் சம்மந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, உங்களுடைய உயிர்க்க, அதாவது உங்களுடைய உயிர் வருது இல்லையா, விதி சம்மந்தப்பட்டது, கர்மா சம்மந்தப்பட்டது. இந்த கர்மப்பதிவெல்லாம் சேர்ந்து தான் நோயாக மாறுது. ஏன் கர்மப்பதிவு காரியமாற்றும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும் போது மனம் கெட்டு போகும், மனம் கெட்டு போனால் நோயாக மாறும். இதான் விஷயம். அப்போ இது என்ன செய்வது? இதற்கு சரியான தினம் பிடிக்க வேண்டும். என்னங்க மனம் கெட்டு போனால் தினம் பிடிக்கணுங்க? தினம்னா நாள், என்ன நாள் தெரியுமா? அதாவது என்றைக்கு நீங்கள் திறப்படுத்தீர்களோ, எந்த என்ன ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, 8வது நாள் என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவனுக்கு 8வது நாள் என்ன வருது, இதை கணக்கெடுக்கணும். அப்போ 8ஆம் நாள் என்னமா வரும்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திரும்ப ஞாயிற்றுக்கிழமையே வருது இல்லையா. இந்த 8வது நாளுக்கு 5ஆம் நாள் பார்க்கணும். அப்போ ஞாயிறு வந்துச்சா, அப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வருது. அப்போ தன்னுடைய 8ஆம் நாளுக்கு 5ஆம் நாள் என்ன நாளாக வருகிறதோ அன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய முடியுமா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் கடுக்காய், இஞ்சி சுக்கு கடுக்காய், இந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் எல்லாமே ஒரு 50-50 கிராம் அல்லது 25-25 கிராம் போதும். இதை பூராமே ஒரே துணியில் கட்டிடணும். எப்படி? ஒரே துணியில் கட்டிடணும். கட்டிட்டு இந்த 5ஆம் நாள் அன்னைக்கு அதிகாலையில் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஓடுகின்ற தண்ணிக்கு போயிடணும். ஓடுற தண்ணி தான் நேராக போயிட்டு உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் நினச்சிக்கணும். உங்களுடைய தாத்தன் பாட்டன், உங்களுடைய ஞாபகத்தில் யார் யார் வர்றாங்களோ இவங்களை இறந்து போன முன்னோர்களை போனால் நினச்சிக்கிட்டு 36 முறை தலையை சுற்றணும். 36 முறை தலையை சுற்ற வேண்டும். மேற்கு திசையை நோக்கி அதிகாலையில் மேற்கு திசையை தான் பார்க்கணும், கிழக்கு திசையை பார்த்து சுற்றிடக்கூடாது. மேற்கு திசையை பார்த்து 36 முறை தலையை சுற்றி ஓடும் தண்ணீரில், ஐயா ஓடலை, தண்ணி கிடைக்கல, என்னங்க பண்ணுறது, அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது பரிகாரம். ஓடுற தண்ணியில் தான் போடணும், தேடி பிடிங்க. ஓடும் அதாவது நீர் ஓடணும். இப்போ ஆற்றில் தண்ணியே வரல, ஓடாத தண்ணிக்கு என்ன பண்ண முடியும்னா ஒன்று செய்யலாம். இது உங்களுக்கு காமெடியாக கூட இருக்கும். நிற்கிற தண்ணியாக இருந்தால் ஓடி போய் போடுங்கள், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஓடணும், வேறு தண்ணி ஓடணும், ரெண்டு ஏதோ ஒன்று ஓடணும். ஆக ஓடி சென்று அதை எரிந்து விடுங்கள், எரியணும் வேகமாக.
ஆனால் 36 முறை தலையை சுற்றிடணும். உங்களுக்காக அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். இது சித்தருக்கு சொன்னது, ஓடும் நீரிலே போட சொன்னார். எனக்கு ஜோதிட ஆராய்ச்சியாக நான் இதை சொல்கிறேன், இது என்னுடைய சொந்த கருத்து. ஓடிப்போயாவது போடுங்கள், தண்ணீருக்கு சென்று விட வேண்டும். அது குடிக்கிற ஒன்று, இன்னொரு விஷயம், குடிக்கிற குளமோ குடிக்கிற கிணறோ அங்கே யாரும் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த மாதிரி போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ஓடுகள் ஆற்றுல கொண்டு போய் போடுங்க, அல்லது கீழே படிக்கட்டு இல்லாத கிணறாக இருந்தால் ஓடிப்போய் போடுங்க. ஓடிப்போய் போகிறேன்னு கிணற்றோட எல்லையை தாண்டி விடாதீர்கள். கிணற்றுக்கு முன்னாலே நின்று அச்சு ஜாக்கிரதையோடு அதை செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு திரும்ப என்ன செய்யணும், வீட்டில் குளிச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றணும். கம்பல்சரியாக அதிகாலையில் தன்னுடைய வீட்டில் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். கோவிலில் ஏற்றுவது மிக முக்கியம் இல்லை, எப்பொழுதுமே அதிகாலை நேரத்தில் குளித்து விட்டு தன்னுடைய வீட்டிலே நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். ஏற்றினால் கண்டிப்பாக கர்மவினைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து உங்களுடைய நோய் குணமாகும். அதற்கான மருந்து இறைசக்தியின் ஆற்றலால், சித்தருடைய அருளால் உங்களை தேடி அல்லது நீங்கள் நாடி செல்லக்கூடிய பைத்தியரிடம் மருந்து கிடைத்து உங்களுடைய நோய் சீக்கிரமாக குணமாகும். அற்புதம், ஆனந்தம்.